என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை வென்று கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் சந்திரச்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர், எனக்காக ஜீவன் சந்திரச்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர், போதுமானவர்களும் அதிகமானவரே, ஏராளமானவரே, சாராளமானவரே, நல்லவராய் வல்லவராய் இந்த காலவேளையில் எங்களோடு கூட இருக்கிறபடி போதுமானவர்களும் அதிகமானவராய் இருக்கிறபடி ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கும்போது வேற எங்கே போவோம் என்று பேதுரு சொன்னது போல, just as Peter said, where else can we go when you have the words of life? இந்த காலவேளை நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நோக்கி நாங்க பார்க்கிறோம். Today we look to you for your living word, Lord. வாழ்வு கொடுக்க வார்த்தைக்காக நோக்கி நாங்க பார்க்கிறோம். We look to you for the words of life, Lord. எங்களை ஆசீர்வதியுங்க. Bless us, Lord. தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க ஜெபிக்கிறோம். We pray that your presence may continue to abide with us. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Jesus matches name we pray. ஆமென். ஆமென். ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். We greet and welcome each and every one of you who have come for this service. புதன்கிழமையிலிருந்து நமக்கு லெந்த் நாட்கள் ஆரம்பிக்கிறபடினா, since lent days begin from this Wednesday, காலை தோறும் 10 மணியிலிருந்து 12 வரை இந்த இடத்துல ஜெபம் நடைபெறும். Every day we would be having prayer from 10 in the morning till 12. பெண்கள் கூடி ஜெபிக்கிறார்கள். The ladies are gathering together to pray. வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். So we ask you to come and join us in prayer. மற்ற விசேஷித்த ஆராதனைகள் இருக்கும் என்றால், if we have other special meetings, வருகிற நாட்களில் அவைகளை அறிவிக்கிறோம். We will be announcing in the days to come. நேற்று நடந்த second Saturday prayer-ஐ கர்த்தர் ஆசீர்வதித்தார். The Lord had blessed the second Saturday prayer which was yesterday. அநேகர் வந்து கலந்து கொண்டீர்கள். Many came and participated. ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். And they received their blessing. தொடர்ந்து வருகிற மாதங்களிலும் பங்கு பெறுங்கள். So we ask you to continue to come and receive your blessing. வருகிற நாட்களில் இன்னும் விசேஷமாக அந்த ஆராதனையை நாம் அனுசரிப்போம். Even the days to come we would have the our prayers even more, make it more special. வருகிற வாரம் நமக்கு வாலிபர்களுக்கான youth fellowship நடைபெறும். The coming week Sunday we would be having our youth fellowship. வாலிபர்கள் அதில் கலந்து கொள்ளும்படி ஆயத்தமாய் வரும்படி அன்புடன். So we ask the youths to come prepared for the second service to stay on to attend the youth fellowship. முதலாவது ஆராதனையில ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் இருக்குது. In the first service we have Hindi translation. உங்களுக்கு தெரிந்த ஹிந்தி பேசுகிற விசுவாசிகள் இருப்பார்கள் என்றால், if you know any people who speak Hindi and if you lead them to Christ, அவர்களை கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள். And if they are not going to any other church, you can encourage them to come and participate in the first service.
நீங்களும் வந்து பங்கு பெறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். We also ask you also to come and join us. புதிதாய் வந்தவர்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். We greet and welcome those who are come for the very first time. ஒவ்வொரு வாரமும் வந்து கலந்து கொள்ளுங்கள். We ask you to come every week and attend the service. கர்த்தருடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார். That the Lord may do great mighty wonders in your life. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கடைசி. Let's turn our attention to the word of God. எபேசியர்களின் நிருபம் 3:20-21 பார்த்துக்கொண்டு வருகிறோம். We've been studying from the book of Ephesians chapter 3 verses 20 and 21. இன்றோடு இந்த வசனத்தை நாம் நிறைவு செய்வோம். Today I conclude this verse. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமென். Now to him who is able to do more abundantly than all that we ask or think according to the power at work within us, to him be glory in the church and in Christ Jesus throughout all generations forever and ever. Amen. அப்போஸ்தலனாகிய பவுல் Saint Paul எபேசு மக்களுக்காக ஜெபிக்கிறார். Prays for the Ephesians church. அந்த ஜெபத்தினுடைய உச்ச கட்டத்தை பார்க்கும்போது And when you see the climax of his prayer, தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் அவர்கள் நிரப்பப்படும்படி ஜெபிக்கிறார். He prays for God's fullness to fill them. இதுதான் உச்ச கட்டம். This is the ultimate. தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. That he prays and says, Lord, fill them with the fullness of you. ஆனா இப்படி ஜெபித்த பிறப்பாடு But after praying such a powerful prayer, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு திருப்தி இல்லை. Saint Paul was not content. அதுக்கு காரணம் என்னன்னா The reason was தேவன் அவைகளை பார்க்கிலும் உன்னதராய் இருக்கிறார். God is greater. உயர்ந்தவராய் இருக்கிறார். He is higher. அவரை வார்த்தையினால் சொல்ல முடியாது. You can't explain him through your words. நம்முடைய எண்ணங்களால் அவரை சிந்தித்து பார்க்க முடியாது. You can't even fathom him in your mind. நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவராய் இருக்கிறார். Our God is above and beyond our thoughts and imagination. தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிரப்புங்க என்று ஜெபித்த அப்போஸ்தலனாகிய பவுல் Saint Paul who prayed that you must fill them with the fullness of the Lord. அதோடு நிறுத்தாம He doesn't stop there. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிக அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் என்றால் Why does God work in such a way more than we can ask or imagine? முதலாவது காரியம் அவர் சர்வ வல்லவர். Is the first reason is because he is almighty. ஒரு நபரை பொறுத்து தான் அவர்கள் செய்கிற கிரியைகள் இருக்கும். A person's deeds depend on the person. ஒரு சாதாரண மனுஷன் சாதாரண கிரியைகளை செய்வான். An ordinary person would do ordinary things. ஒரு சராசரியான மனுஷன் சராசரியான காரியங்களை செய்வான். A common man will do ordinary things. ஆனா தேவன் யார் என்றால் But who is God? அவர் சர்வ வல்லவர். He is almighty. அவருடைய கிரியைகள் எல்லாம் and all his deeds அவருடைய சர்வ வல்லமையும் சர்வ ஞானத்தையும் வெளிப்படுத்தும் will describe and exclaim his might and his power அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறபடினால் because he is almighty நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்வார் he will do more than we can ask or even imagine இரண்டாவது அவர் நல்லவராய் இருக்கிறபடினால் secondly because he is good அவர் வல்லவர் மாத்திரமல்லங்க he is not only mighty அவர் நல்லவர் he is good அநேக வல்லவர்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் many mighty men won't be good people அநேக நல்லவர்கள் வல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் and many good people won't be mighty ஆனா இந்த ரெண்டு காரியமும் சேர்ந்து இருக்கும் என்றால் but if you have these two together அது தேவனுக்கு மாத்திரமே that is only god அவர் சர்வ வல்லவர் மாத்திரமல்ல god is not only almighty god அவர் மிகவும் நல்லவர் but he is very good அவர் மிகவும் நல்லவராக இருக்கிறபடினால் and because he is so good நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு மிகவும் அதிகமாக செய்கிறார் he is able to do exceedingly abundantly above all that we can ask and imagine மூன்றாவது அவர் நம்மில் அன்பு கூறுகிறபடினா third because he loves us எங்க அன்பு இருக்குமோ wherever there is love அங்கு ஏராளம் இருக்கும் you will find abundance அங்கு தாராளம் இருக்கும் you will find generosity தேவன் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தம் because of the love that god has for us தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவையே கொடுத்தார் என்று வேதத்தில் the bible says that he did not spare his only begotten son மனுஷன் கேட்கவில்லை man did not ask மனுஷன் எதிர்பார்க்கவில்லை man did not expect மனுஷன் நினைத்து பார்க்கவில்லை man did not even imagine ஆனா அவைகளுக்கு மேலாக but above them all தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் he did not spare his only son அவரே நமக்காக கொடுத்தார் but he gave him up for us அதுக்கு காரணம் நம்ம மேல வைத்த அன்பு and the reason was the love that
that he had for us. அன்பு எங்க இருக்குமோ, wherever there is love, அங்கு ஏராளம் இருக்கும். You will find abundance. தாராளம் இருக்கும். You will find generosity. சிறந்தது இருக்கும். You will find the best. உயர்தரமான காரியம் இருக்கும். You will find great things there. தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறபடியால், because God is love, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிறார். He is able to do exceedingly abundantly, more than you can ask a thing. அடுத்ததாக பார்த்தோம், then we learned, தேவன் ஏன் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிறார் என்றால், why does God do more than we can ask or imagine? அவர் மகிமைப்பட வேண்டும். Is for his glory. இன்னைக்கு உங்களை என்னையும் தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. There is a reason for God to choose you and I. நம்மை பிரிச்செடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. There is a reason for God to separate you and I. ஒரு சபையில விசுவாசியாய் வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. There is a reason for God to keep us in the church. சரீரமாகிய சபையில் நம்மை அவயங்களாக வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. There is a reason for God to keep us as a member of his body when he is the head of the body. அது எதற்காகனா, for what reason? அவருடைய மகிமைக்காக. That is for his glory. மனுஷனை சிருஷ்டித்ததே தேவனுடைய மகிமைக்காக. God created man for the glory of himself. அவனை மகிமையினால் முடிசூட்டினார். It says that he crowned him with glory. மகிமையினால் அவனை மூடினார். He covered him with glory. தேவ மகிமை மனுஷன் மேலே இருந்தது. The glory of the Lord covered man. மனுஷன் தேவனுடைய மகிமைக்காக உண்டாக்கப்பட்டவன். Man was created for the glory of God. அப்ப பார்க்கிறோம், ஏன் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை செய்கிறார் என்றால், then why does God do things that more than we can ask or imagine? அவர் மகிமைப்பட வேண்டும். That he may be glorified. கானாவுக்கு கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினதுக்கு காரணம் அவர் மகிமைப்பட. The reason why Jesus changed water into wine at the wedding at Cana was for the glory of him. பிறவி குருடனுக்கு பார்வை கொடுத்தது அவர் மகிமைப்பட. Why did he give the blind sight? It was for his glory. வெறுமையாய் இருந்த படகை ஆசீர்வாதத்தினால் நிரப்பினது அவர் மகிமைப்பட. It was because of the glory of God, God made the empty boat full of fish. சாதாரண மீனவர்களை எடுத்து அப்போஸ்தலராய் மாற்றினதுக்கு காரணம் அவர் மகிமைப்பட. It was because of the glory of God that the Lord took ordinary fishermen and made them apostles. உங்களை என்னை ரட்சித்ததுக்கு காரணம் அவர் மகிமைப்பட. God chose us and saved us for his glory. அவருடைய மகிமைக்காக தான் கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுக்கிறார். God chose us for his glory. ஏன் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிறார் என்றால், why does he do more than we can ask or think? அவர் மகிமைப்படும்படி, that he may be glorified. நம்மை பார்க்கிறவங்கெல்லாம் தேவனுடைய மகிமையை பார்க்கணும். Whenever anyone sees us, they should see the glory of God. தேவனுடைய கிரியைகளை பார்க்க வேண்டும். They should see the works of God. தேவனை துதிக்கணும். They should praise God. தேவனை ஆராதிக்க வேண்டும். They should worship God. இவர்தான் மெய்யான தேவன் என்று உலகம் சாட்சி சொல்ல வேண்டும். The world should testify and say that his God is a real God. அவர் மகிமைப்படும்படி தான் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிறார். God does more than we can ask or think because of his glory and that he may be glorified. அவர் எங்க செய்கிறார்னு பார்த்தோம், and we learned what he does. சபையிலே செய்கிறார். He does it in the church. சபையை கர்த்தர் எதுக்காக ஏற்படுத்தினார்னா, why has the Lord established a church? அவருடைய மகிமையை வெளிப்படுத்த, that he may reveal his glory. ஆண்டவர் சொல்றார், என் சபையை நான் கட்ட. The Lord says, I will build my church. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. And the gates of hell shall not prevail. அவருடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை. He has purchased the church by his own blood. சபை அவருடைய சரீரம். The church is his body. சபையை மனவாட்டி என்று அழைக்கிறார். He calls the church his bride. ஒரு மணவாளன் ஏன் மனவாட்டியை அலங்கரிக்கிறார் என்றால், why does a groom beautify the bride? அவருடைய மகிமையா இருக்கிறது. That she may be his glory. அவருடைய மகிமை. Because she is his glory. ஒரு ஆணின் மகிமை அவனுடைய மனைவி பெண். The husband's glory is his wife. மனைவி புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள் என்று வேதம் பார்க்கிறது. The Bible says that the wife is a crown of glory to her husband. சபைக்கு கிறிஸ்துவுக்கு சபை கிரீடமாய் இருக்கிறது. The church is the glory of Christ because the church is the bride of Christ. சபையை அலங்கரிக்கிறார். And he adores the church. சபையை பரிசுத்தப்படுத்துகிறார். He purifies the church. சபையை கரைச்சலையற்ற ஒன்றாய் மாற்றுகிறார். He makes the church blemishless. இதெல்லாம் எதுக்காகனா, for what reason? பிதாவுக்கு முன்பாக நிறுத்துவதற்காக. That he may present the church before the Father. இயேசு மகிமைப்படுவதற்காக தான் சபையை நிறுவினார். Jesus established the church that Jesus may be glorified. சபையை வைத்திருக்கிறார். And he kept the church. திருச்சபையை குறித்த பக்தி வைராக்கியம் அவருக்கு உண்டு. He has a zeal that consumes him.
சபை எப்படி இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறார். He has plans for the church. எல்லா ஜனங்களுக்கு ஜப வீடு என்று சொல்கிறார். And he says this is the house of prayer. அப்ப தேவன் கிறிஸ்துவின் மூலமாய் எப்போ மகிமைப்படுகிறார் என்றால், So when will God be glorified through Christ? சபையில், in the church. சபையில் மகிமைப்படுகிறார். He is glorified in the church. அதனால அற்புதம் அதிசயங்கள் எல்லாம் சபையில செய்கிறார். That's why he performs miracles and wonders in the church. ஒரு பாவியை நீதிமானாக மாற்றுகிறார். He transforms a sinner into a saint. ஒரு தரித்திரனை ஐசரியமானாக மாற்றுகிறார். Transforms a poor man and makes him rich. ஒரு பேதையை ஞானியாக மாற்றுகிறார். He makes a fool wise. சியான சபையில அவர் மகிமைப்படுகிறார். That he may be glorified in the church. ஆகையால் தான் வேண்டிக்கொள்வதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக செய்கிறார். That's the reason why he does more than we can ask or imagine. கடைசியாக பார்க்கிறோம். Last of all we see அவர் சபையில மகிமைப்படுவது மாத்திரமல்ல, That he not only is glorified in the church. தலைமுறை தலைமுறைக்கும் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். But he wants to be glorified from generation to generation. சதா காலங்களிலும் அவருக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. The Bible says that he should be glorified throughout the ages. நம்மூலமாக மாத்திரமல்ல, not only through us, நம்முடைய சந்ததிகளின் மூலமாய், but through our generation, பிள்ளைகளின் மூலமாய், through our children, பிள்ளைகளின் பிள்ளைகள் மூலமாய், through our children's children. அதுக்காக தான் கர்த்தர் பிள்ளைகளை கொடுக்கிறார். That's the reason why God gives us children. ஏன் ஆண்டவர் பிள்ளைகளை கொடுக்கிறார்னா, why does the Lord give us children? உலகத்துல ஜனத்தொகை கம்மியா இருக்குது என்பதனால அல்ல. It's not because the population உலகத்தின் ஜனச்சொகையை பார்க்கும்போது, when you see the population in this world, பிள்ளைகளை குறைவாய் பெற்றுக் கொள்வது ஆசீர்வாதம். People will tell you if you have few children or just one child, that's a blessing. உலகத்தின் சூழ்நிலைகளை பார்க்கும்போது, when you have a look at the circumstances in this world, அநேகர் பிள்ளைகளை பெற்றெடுக்காம இருப்பதே பாக்கியம் என்று நினைக்கிறார்கள். Some people will tell you if you don't have children, you are blessed. அப்ப ஏன் ஆண்டவர் நமக்கு பிள்ளைகளை கொடுக்கிறார்னா, then why does God give us children? சந்ததி சந்ததியாய் அவர் மகிமைப்படுவார். That he may be glorified from generation to generation. சதா காலங்களிலும் அவர் மகிமைப்படும்படி. That he may be glorified forever. நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். We worship God. நம்மளுமாய் தேவன் மகிமைப்படுகிறார். And God is glorified through us. ஆனா நமக்கு பின்பு நம்முடைய பிள்ளைகள். But after us our children. அதற்கு பின்பு பிள்ளைகளின் பிள்ளைகள். And after them their children. தொடர்ந்து தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். God wants to be glorified continually. ஆகையால் தான் பிள்ளைகளை தரார். That's why he gives us children. உபாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் என்றால், If you turn your Bibles to the book of Deuteronomy chapter 6. 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, If you read from verse 4 onwards, பார்க்கிற இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். He says, Oh, listen all Israel, the Lord is our God. இஸ்ரவேலே கேள், O Israel, listen. தேவனுடைய ஜனமே கேள், Hear, O Israel. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். The Lord our God is one Lord. நம் கர்த்தர் ஒருவராய் இருக்கிறபடியால், And because he is one Lord, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He says you shall love the Lord your God with all your heart, with all your soul and with all your might. முழு இதயத்தோடு அன்பு கூறு. We should love the Lord with all our heart. முழு ஆத்மாவோடு அன்பு கூறு. We should love the Lord with all our soul. முழு பலத்தோடு அன்பு கூறு. And we should love the Lord with all our might. அது மட்டும் இல்லைங்க. Not only that. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இதயத்தில் இருக்க கடவது. And he says these words which I command thee this day shall be in thy heart. ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு நான் கட்டளையிடுகிற இந்த வார்த்தை, The Lord is saying the words that I command you today, உன் இதயத்தில் இருக்கட்டும், should be in your heart. உன் இதயத்தில் இருக்கட்டும், it should be in your heart. நீ தேவனை அன்பு கூறு, you should love the Lord. இந்த வார்த்தைகளை எடுத்து உன் இதயத்தில் வை, and you should keep these words in your heart. அதோடு விட்டுறாத, and don't stop there. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கற்சாய் போதித்து, and you shall teach them diligently to your children. நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும்போதும், வழியில் நடக்கும்போதும், படுத்துக்கொண்டிருக்கும்போதும், எழுந்திருக்கும்போதும் அவைகளை குறித்து பேசு. You shall talk to them when you sit in your house and when you walk on by the way and when you lie down and when you rise up. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, Lord tells you, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கற்சாய் போதி, that you should diligently teach your children. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, The word of the Lord says, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு கற்சாய் போதி, that you should teach your children with diligence.
ஆண்டவர் சொல்றாரு, the Lord says, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி. Teach them diligently to your children. போதிப்பது சண்டே ஸ்கூல் டீச்சர் இல்ல. It is not the Sunday school teacher who teaches. போதிப்பது பாஸ்டர் இல்லையே. Or the pastor who teaches. ஒவ்வொரு பெற்றோரும் every parent தங்களுடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும். Should diligently teach the children. உட்கார்ந்திருக்கும் போதும், when they sit, நடக்கும் போதும், and when they walk, படுத்து கொண்டிருக்கும் போதும், when they lie down, எழுந்திருக்கும் போதும், when they rise up, அவைகளை குறித்து you have to keep talking to them. என்ன ஆண்டவர் மகிமைப்பட விரும்புகிறார், because God wants to be glorified. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள், today many Christian families, அடுத்த தலைமுறைகளில் கிறிஸ்தவர்களாய் இருப்பதில்லை, have lost Christianity to the next generation. அடுத்த தலைமுறை கிறிஸ்தவர்களாய் இருப்பதில்லை, the next generation are no longer called Christians. ஆண்டவரை கனம் பண்ணுவதில்லை, they do not honor God. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், the God whom we serve, சதா காலங்களிலும் மகிமைப்படுகிறவர், is a God who is glorified to all the ages. கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிக்கணும்னா, if God needs to bless us, நம் பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தணும், we need to bring up our children in the way they should be led. உபாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளோம் என்றால், if you turn your Bible to the book of Deuteronomy chapter 4, 9வது வசனம் 10வது வசனத்தில் பார்க்கிறோம், in verses 9 and 10 it says, ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும்போது கர்த்தர் என்னை நோக்கி, ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். Make them known to your children and to your children's children how on the day that you stood before the Lord your God in Horeb, the Lord said to me, ஆண்டவர் ஜனங்களை எல்லாரையும் கூப்பிடுறாரு, and then the Lord says, gather the people to me, எல்லா ஓரேபிலே வாருங்கள், that you may come to Horeb, வாங்க நான் பேசுவேன், come that I may speak to you, என்னுடைய சத்தத்தை கேளுங்கள், come and hear my word, அது கேட்பது மாத்திரமல்ல, that you may not only hear, அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க கடவர்கள் என்றார், that they may learn to fear me all the days of their life, and that they may live on earth, and that they may teach their children. Yes, சத்தத்தை கேட்டு, by listening to my voice, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருப்பது மாத்திரமல்ல, that you may not only fear me as long as you live, என்னை கனம் பண்ணுவது மாத்திரமல்ல, and you may not only honor me, உன் பிள்ளைகளுக்கு போதி, but you should teach them to your children. ஏன்னா உன் பிள்ளைகள் பயந்திருக்கட்டும், because your children should have that fear. உன் பிள்ளைகள் கர்த்தருக்கு கர்த்தரை கனம் பண்ணட்டும், your children should honor the Lord. ஆண்டவர் அதான் சொல்றார், this is what the Lord says. நீங்க சர்ச்சுக்கு வந்தா போதும், it's not, he doesn't say you come to church, this is enough. நீங்க ஆண்டவரை ஆராதித்தா போதும், and if you worship the Lord, that is enough. நீங்க கர்த்தரை கனம் பண்ணினால் போதும் என்றல்ல, it's not that only if we honor God, it is enough. உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, but we have to teach it to our children. 10வது வசனத்தில் சொல்றார், in verse 10 he says, உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கு, that you may not forget the things that you have seen, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆவிகள் உன் இதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு, that you may not depart from your heart for as long as you live, நீ எச்சரிக்கையாயிரு, be careful, உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள், and take care of your soul, அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய், and that they may teach to your children and to your children's children. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லைங்க, the Lord not only speaks to our children, அவருடைய பிள்ளைகளுக்கு, but to their children also, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு, he wants us to go from generation to generation. கர்த்தர் அதற்காக தான் பேர குழந்தைகளை கொடுக்கிறார், that's why the Lord gives us grandchildren. அநேக பேர குழந்தைகளை காண ஆசைப்படுறீங்க, many people are anxious and have a desire to see your grandchildren. எதுக்காக ஆசைப்படுறنا, why are we, do we have that desire? அவர்கள் பரிசுத்த சந்ததி, it is because they are a holy nation. தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள், they are a holy generation. நான் மகிமைப்படுத்தனே, I glorified God. என் பிள்ளை மகிமைப்படுத்தது, my children glorified God. இப்ப என் பேர குழந்தை, now my grandchildren, சந்ததி, generation. அதனால தான் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், that's the reason why the Lord gives us promises. நீ உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் சுகத்தை காண்பாய், that you will see the peace of your children's children. சுகத்தை காண்பாய் என்றால், the meaning of seeing peace, அவர்கள் தேவனை ஆராதிப்பதை காண்போம், is that to see them worshiping God. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், that's why the Lord says, கர்த்தருடைய வார்த்தையை நீ பத்திரமா வைத்துக்கொள், that you should take care of the word diligently. அவைகளின்படி நடக்க நீ எச்சரிக்கையாயிரு, and you should be careful to walk
walk in the in his ways. அதவும் பிள்ளைகளுக்கு போதி. And you should teach your children. பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு கருச்சாய் போதி. And you should teach your children's children diligently. புத்தகம் 11வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால். And you turn your Bibles to the book of Deuteronomy chapter 11. 18வது வசனத்தை பார்க்கிறோம். If you read from verse 18 onwards. ஆகியால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர் உங்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாய் இருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியிலே நடக்கும் போதும் படிச்சு கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்தே பேசுவீர்களாக. These words of mine in your heart and in your soul, and you shall bind them as a sign on your hand, and there shall be a frontlet between your eyes. You shall teach them to your children, talking to them when you are sitting in your house and when you are walking by the way and when you lie down and when you rise. சொன்னாரு தேவனுடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில நிலைக்கணும்னா. He says if the blessings of the Lord should be steadfast in your life. என்றென்றைக்கும் உன் சந்ததிக்கு நிலைக்க வேண்டும் என்றால். If it should be steadfast from generations to generations. உன் பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ணு. Then you have to teach your children. உன் பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ணு. Teach your children. யோபேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால். If you turn your Bibles to the book of the prophet Joel. யோபேல் தீர்க்கதரிசனம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. In the book of Joel chapter 1 verse 3 it says கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதிக்கிறவளாய் இருக்க வேண்டும். It says tell your children of it. பார்க்கிறோம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. The word of the Lord says இந்த செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். Tell this news to your children. இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் and let your children tell their children அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் and their children சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள். To another generation. ஆண்டவர் என்ன விரும்புறார் பாருங்க. See what God's desire is. நீ என் வார்த்தையை கேளு. That you should listen to my word. இதயத்தில் அதை பத்திரப்படுத்திக்கோ. And you should keep it in your heart. அதின்படி நடக்க நீ எச்சரிக்கையாய் இரு. And you should be careful to walk according to it. அதோட விட்டுறாதே. And then don't stop there. உன் பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தையை போதி. Teach it to your children. அந்த பிள்ளைகள் அந்த வார்த்தையை கேட்கட்டும். And let those children listen to your word. அவர்களுடைய இதயத்தில் அதை காத்துக்கொள்ளட்டும். And let them protect it within the heart. அவைகளின்படி அவர்கள் வாழட்டும். And let them guard it and live according to it. அதை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு செல்லட்டும். And let them tell it to their children. கர்த்தருடைய ஆசீர்வாத சந்ததி சந்ததியாய் கடந்து செல்ல. The Lord's blessing should flow from generation to generation. சதா காலங்களிலும் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். Throughout all the ages. நம்மோடு நம்முடைய காலத்தோடு மட்டுமல்ல. It doesn't want to stop with our generation. நமக்கு அடுத்த பிள்ளைகள். But to the next generation. அவர்களுடைய பிள்ளைகள். And to their children. அவர்களுடைய பிள்ளைகள். And to their children's children. 2000 வருஷமா கிறிஸ்தவம் இருப்பதற்கு காரணம் இதுதான். And this is the reason why Christianity is still here for 2000 years. கிறிஸ்தவம் நம்மோடு முடிந்து விடக்கூடாது. Christ should not be stopped with our generation. அதுக்காக தான் வெச்சிருக்கிறார். And that's the reason why the Lord has established a church. இன்றைக்கு நாமும் நம்முடைய பிள்ளைகளும் ஆராதிக்கிறோம். Today you and our children worship. அதுக்கு அடுத்து நம்முடைய பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆராதிக்கிறோம். And the next generation also should worship. சதா காலங்களிலும் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். Because he wants to be glorified forever and ever. சங்கீதம் 78 நம்ம If you turn your Bibles to Psalm 78, 5th வசனத்திலிருந்து 7th வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, when you read from verse 5 onwards, அவர் யாக்கோபிலே சாட்சி ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். For he established a testimony in Jacob and appointed a law in Israel. Which he commanded our fathers that they should make them known to their children. ஆண்டவர் ஏன் சாட்சி ஏற்படுத்துகிறார் என்றால். Why has God established a testimony? நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டும். That we may declare it to our children. ஒரு நல்ல ஆவிக்குரிய பெற்றோர்கள். A spiritual parent. தங்களுடைய பிள்ளைகளுக்கு தங்களுடைய சாட்சிகளை சொல்வாங்க. Will always tell their children their testimony. கர்த்தர் எப்படி அவங்களை நடத்தினார். How the Lord led them. கர்த்தர் எப்படி அவங்களுடைய ஜெபத்தை கேட்டார். How the Lord heard their prayers. கர்த்தர் எப்படி அந்த ஜனங்களை போஷித்தார். How the Lord fed them. பாதுகாத்தார். And protected them. பராமரித்தார். And nurtured them. சுகப்படுத்தினார். And healed them. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சாட்சியா இருக்கிறார்கள்.
Parents should be a testimony to their children. வேதத்தை ஸ்தாபிக்கிறார் ஆண்டவர். The Lord appoints a law. ஒரு விசுவாசியினுடைய இதயத்தில் ஸ்தாபிக்கிறார். He establishes his word in a in the life of a believer. அவருடைய மனதில் ஸ்தாபிக்கிறார். He establishes it in his heart. ஏன்னா? Why? தங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி. That they may declare it to the children. தங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி. That they may declare it to their children. இந்த பிள்ளைகளுக்கு அறிவீங்கள் என்று பிதாக்களுக்கு தேவன் கட்டளையிட்டார். The fathers had commanded their sons to make it known to their children. இன்னைக்கு ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிக்க முடியலனா? Today why is it not possible for God to bless our lives? அவருடைய கட்டளையை கைக்கொள்ளுவதில்லை. It's because we don't keep his command. உன் பிள்ளைகளுக்கு இது சொல்லு போதி என்று ஆண்டவர் ஆலோசனையா சொல்ல. The Lord did not give it as a suggestion. ஆண்டவர் அது கட்டளையா வைத்தார். But he gave us a command to the fathers. இன்னைக்கு நம்மளா ஏன் ஆலயத்தில் இருக்கிறோம் என்றால், why are we in the church today? நம்முடைய பெற்றோர்கள் எல்லாம் கட்டளையிட்டார்கள். It is because our parents had commanded us. சர்ச்சுக்கு போறேனா உன்னை வீட்ல சேர்க்க மாட்டேன். They will tell us if you don't go to church I will not allow you in the house. பாடலினா துதிக்கலனா உன்னை வீட்ல சேர்க்க மாட்டேன். If you don't open your mouth and sing and praise I will not allow you in the house. வசனத்தை சொல்லலனா உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன். If you don't memorize the verse I will not give you food. பைபிளை எடுத்து படிக்க வைத்தார். They made us read the word. ஜெபிக்க வைத்தார். They made us pray. ஆண்டவருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து அமர வைத்தார். They brought us to the church and made us sit. ரட்சிப்புக்கு நேரா வழி நடத்தினார்கள். They led us into salvation. ஆனாதான் நம்ம நல்லா இருக்கிறோம். That's why we are doing well. அவர்களை பார்க்கல கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதித்தார். The Lord has blessed us even more than our parents. ஆனா நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? But what are you and I doing? நம்முடைய பிள்ளைகளை விட்டுற கூடாது. We should not let go of our children. ஆண்டவர் சொல்றார் பிதாக்களுக்கு கட்டளை. The Lord says which he commanded to our fathers. ஆறாவது வசனத்துல சொல்றாரு. In verse 6 he says இனி பிறக்கும் பிள்ளையாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று. That the generations to come might know them. பார்க்க இனி பிறக்க போற குழந்தைகள். Even the children which should be born. அவர்களுக்கும் போதிப்பதற்கு நீ ரெடியா இரு. You should be ready to teach even your children's children. அதனால தான் பேர குழந்தைகள் பிறக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம். That's why we pray for our grandchildren to be born. ஒரு சகோதரி எங்க இடத்துல சொன்னாங்க. One sister told me. இரண்டு மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. Pray for my daughter. திருமணமாகி பல வருடங்கள் ஆகிறது. There are many years since she got married. அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கி வேணும். That she needs to have a child. நாங்க அவங்களை பார்த்து சொன்னோம். So I told her. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய சுகத்தை காண்பாய்னு பைபிள் இருக்கு. The word of the Lord says that you will see the peace of your children's children. அந்த சகோதரி சொன்னாங்க அப்படியே இருக்குது. So that lady asked me, is it written like that? பாருங்க பைபிளே தெரியல. She doesn't know the word. நீ உன் பிள்ளைகளுடைய சுகத்தை காண்பாய். You shall see the peace of your children's children. அநேக பரிசுத்தவான்கள் நான்கு தலைமுறைகளை பார்த்தாங்க. Many saints had seen four generations. அந்த நான்கு தலைமுறை என்னத்தை பார்த்தாங்க? What did they see in those four generations? அப்படி தலைமுறைகள் தேவனை ஆராதிப்பதை பார்த்தாங்க. They saw their generations worshiping God. தேவன் மகிமைப்படுத்தப்படுவதை பார்த்தார்கள். They saw God being glorified through them. பேர குழந்தைகள்லாம் பாடுவது. That the grandchildren singing. தேவனை ஆராதிப்பது. And the grandchildren praising. ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்கிறது. And the grandchildren living a life of testimony. பரிசுத்தவான்கள் பார்த்தாங்க. The saints saw. ஏழாவது வசனத்துல சொல்றாரு. In verse 7 it is said. தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செய்கைகளை மறவாமல் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்படி என்று சொல்லப்பட்டது. That they might set their hope in God and not forget the works of God but keep his commandments. நம்முடைய சந்ததிகளுக்கு தேவனுடைய வசனத்தை நாம் அறிவிக்கணும். We have to preach and declare to our children's children. அவர்கள் தேவன் மீது நம்பிக்கை வைக்கணும். And they should set the heart and hope in God. தேவனுடைய செயல்களை மறவாமல் இருக்கணும். And they should never forget the works of God. தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளணும். And they should keep his commands. இதுல நம்ம வைராக்கியமா இருக்கணும். We should have such a zeal. கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற விசுவாசிகளாய். We should be believers who preach the word. பார்க்கற பெற்றோர்களா நாம் இருக்கணும். We should be such parents. நீதிமொழியின் புத்தகம் 1 அதிகாரம் 8 வசனத்தை பார்ப்போம் என்றால். If you read from the book of Proverbs chapter 1 verse 8. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. The word of the Lord says. பிள்ளைகளே உங்கள் தகப்பன் போதனையை கேளுங்கள். Oh my son listen to your father's instruction. தகப்பன் புத்தியை கேள். Hear the instruction of your father. தாயின் போதகத்தை செல்லாதே. And forsake not the law of your mother. தகப்பன் புத்தி சொல்லணும். The father
mother should give instruction. தாய் போதிக்கும். And the mother should teach. ரெண்டு பேரும் செயல்படும்போது. When both operate. அந்த குழந்தை நல்ல குழந்தையா இருக்கும். A child would be a good child. ஒரு பரிசுத்த சந்ததியை காண முடியும். You will see a holy nation. எபேசியருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்ப்போம் என்றால். If you turn your Bibles to the book of Ephesians chapter 6 verse 4. பெற்றோருக்கு கர்த்தருடைய வார்த்தை போதிக்கும். The Lord teaches the parents. பெற்றோருக்கு அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. Gives counsel to the parents. என்ன சொல்லப்படுதுனா? What is said? பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. And ye fathers, provoke not your children to wrath, but bring them up in the nurture and admonition of the Lord. பார்க்கணும் கர்த்தருக்கேற்ற சிச்சை. It says bring them up in the nurture and admonition of the Lord. கர்த்தருக்கேற்ற போதனைகளில் அவர்களை வளர்ப்பீர்களாக. We should bring them up with the teachings of the Lord. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும். You and I as the children of God. நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? How should we bring up our children? பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்றால். How should we bring up our children? வெறும் சாப்பாடு மட்டும் போதாது. It's not only enough to feed them. இன்னைக்கு அநேக பெற்றோர்கள். Today many parents. பிள்ளைகளை நல்லா வளர்க்கறாங்க. Will bring up their children very well. எப்படி வளர்க்கறாங்க? நல்ல சாப்பாடு கொடுத்து. How will they bring them up well is by feeding them. ஒரு சிலர் கண்டதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்க்கறாங்க. Some people will give them all the trash. பாருங்க இப்ப இந்த காலத்துல விக்கிற உணவு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்போம் என்றால் if we would give them all the junk food and bring them up அவங்க 40 தாண்ட மாட்டாங்க. They will not go beyond 40. ஒரு ரிசர்ச் இப்ப சொல்லுது. This is a research which said இப்ப காணப்படுகிற உணவுகளை சாப்பிடும்போது if you eat the food which is salt மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் மிக குறைவு. It will shrink your lifespan. Fast food சாப்பிட்டு if you eat fast food ஃபாஸ்டா போயிடுறாங்க. You will die fast. இப்ப இருக்கு காணப்படுகிற உணவுகள் அப்படிதான். Because this kind of food you will find. அத கொடுத்து வளக்காதீங்க. Don't give that kind of food. கர்த்தருக்கேற்ற சிச்சை. You need to be disciplined in the Lord. கர்த்தருக்கேற்ற போதனைகளை வளருங்க. You have to give the instructions of the Lord and bring them up. ஏனா நம்முடைய சந்ததிகள் தேவனை ஆராதிக்கணும். That our generations may worship God. சங்கீதம் 71 நாம் எடுத்துக்கொள்ளும் என்றால் If we turn to Psalm 71 17-18 வசனங்களை வாசிக்கும்போது When you read verses 18 and 19 சங்கீதக்காரன் இப்படி சொல்றார். The psalmist says நம்முடைய சந்ததி எப்படி இருக்க வேண்டும்? How should our generations be? நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் என்ன செய்யணும்? And what should we do to our generations? தேவனே என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். Oh God, thou hast taught me from my youth. இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். And hitherto have I declared thy wondrous works. ஆண்டவர் போதிக்கிறார். The Lord teaches. எப்படி போதிக்கிறார்? How does he teach? பெற்றோர்கள் மூலமாய். He teaches through the parents. சிறுவயது முதற்கொண்டு From my youth you have taught me. Bible study என்பது Bible study சின்ன குழந்தையா இருக்கும்போதே ஆரம்பிச்சது. Should begin from a small age. சின்ன வயசிலிருந்தே போதிக்கப்பட வேண்டும். It should be you should teach your children from a young age. அது மட்டுமல்ல இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்தேன். Until now I have declared your wondrous works. இப்போதும் தேவனே Even now Lord இந்த சந்ததிக்கு உம்முடைய வல்லமையை வரப்போகிற யாவருக்கும் உம்முடைய பராக்கிரமத்தை நாம் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதிலும் நர வயதிலும் நான் இருக்கிற என்னை கைவிடாதிருப்பீராக. And also when I am old and grey headed, O God, forsake me not until I showed thy strength unto this generation and thy power even one that is to come. வயசான காலத்துல Even when I am old. முடில நரச்சு போச்சு. When my hair is grey. எல்லாம் பலனும் அற்று போய் விட்டது. When I have lost all my strength. ஆனா அப்ப சங்கீதக்காரர் ஜெபிக்கிறார். And the psalmist prays. ஆண்டவரே என்னை கைவிட்டாதீங்க. Lord forsake me not. ஏன் என்னை கைவிட கூடாது என்றால் Why shouldn't you forsake me? இந்த சந்ததிக்கும் to this generation வரப்போகிற சந்ததிக்கும் and to the generations to come உம்முடைய வல்லமையும் உம்முடைய பராக்கிரமத்தையும் அறிவிக்க வேண்டும். That I may declare your strength and your power. வயதானவங்க ஆண்டவருடைய பலனை கேளுங்க. Those who are old ask the Lord for his strength. எதுக்குனா For what? ஆண்டவரை அறிவிக்க. That you may declare the Lord. ஆண்டவரை அறிவிக்க. That you may declare the Lord. ஆண்டவரே என் பேர குழந்தைகளுக்கு உம்முடைய வல்லமையும் பராக்கிரமத்தையும் அறிவிக்கணும். Lord I should declare
to my grandchildren about your power and your strength. இந்த சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அறிவிக்கணும். I should declare it to these little ones. என் சந்ததிகளுக்கு அறிவிக்க வேண்டும். I should declare it to these generations. அதுக்காக என்ன கைவிட்டாதீங்க. Therefore don't forsake me. எனக்கு பலனை கொடுங்க. Strengthen me. எனக்கு ஜீவனை கொடுங்க. Give me life. எனக்கு சுகத்தை கொடுங்க. Give me health. என்ன சந்ததிகள் உம்மை அறிந்து கொள்ளணும். Because generations to know should know you. சந்ததி சந்ததியாய் ஜனங்கள் அவரை ஆராதிக்கணும். From generation to generation they should worship you. 145 ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளும் இடம். If you turn your bibles to psalm 145. 7 முறை 7 times பார்க்கிற தேவன் மகிமைப்படுவதை பற்றி பேசுறார். He speaks about God being glorified. சதா காலங்களிலும் மகிமைப்பட வேண்டும். To all the ages தலைமுறை தலைமுறையாய் அவர் மகிமைப்படணும். Throughout the ages சங்கீதக்காரர் 4வது வசனத்தில் சொல்றாரு. The psalmist in verse 4 he says தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளையும் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமை உள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். One generation shall praise the works to another and they shall declare their mighty acts. கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் as children சந்ததி சந்ததியாய் as children of God from generation to generation தேவனுடைய கிரியைகளையும் புகழ்ச்சிகளையும் we should declare the praises and the works of God வல்லமைகளையும் செய்கைகளையும் நாம் அறிவிக்கணும். The works of God and his mighty deeds அதுக்காக தான் கர்த்தர் நம்மை இரட்சித்திருக்கிறார். And that's the reason why the Lord has saved us. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது a Christian life relayல ஓடுற மாதிரி should be like a relay. The relay ஓடுறவங்க பாத்தீங்கன்னா you will find the ones who run in the relay 1200 மீட்டர் ஒரு ரவுண்ட்னா if the length of the running race is 1200 meters நாலு பேர் நின்னுட்டு இருப்பாங்க. Four people would be standing ready goal சொன்னவனே ஒருத்தன் எடுத்துட்டு ஓடுவான். When you say ready go one person will start running வேகமா ஓடி போய் அடுத்தவங்க கொடுப்பான். He will run as fast as he can and give it to another. அடுத்தவன் அதவிட ஸ்பீடா ஓடுவான். And the next person will run even faster. அடுத்தது அடுத்து ஓடுறவன் அதவிட ஸ்பீடா. And the other person will run even faster. ஸ்பீடே குறையாது. The speed will not slow down. யா எந்த குரூப்ல நாலு பேரும் வேகமா ஓடுறங்களோ whoever runs all the four who run the fastest அவங்க தான் ஜெயிப்பாங்க. Will win. கிறிஸ்தவ ஜீவியம் அப்படிதான். And our Christian life is the same. மனிதனுடைய வாழ்க்கை அப்படிதான். And man's life is the same. ஒரு ஆராய்ச்சி அமெரிக்க தேசத்தில் இப்படியாக சொல்கிறது. There was a research that took place in நான்கு தலைமுறை தான் ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் இருக்குது. In America and they said that only blessings of the Lord last for 4 generations. பார்க்கற ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மட்டும் இல்ல. It's not only God's blessing. உலகத்தின் பொருளாதாரத்திலேயே நாலு தலைமுறைகள் தான் ஆசீர்வதிக்கப்படுது. But even in the financial status of the world an ordinary person their blessings last only for 4 generations. அப்பா நல்ல கோடீஸ்வரனா சம்பாதிச்சா even if the father is a millionaire and he earns a lot பார்க்கறோம் அவன் பையன் his son ஏதோ அத கொஞ்சம் மேனேஜ் பண்ற மாதிரி வரானாம். He would be able to manage his finances அவனுடைய பையன் and his son அத டேமேஜ் பண்ற மாதிரி வரானாம். Will be a damager அதுக்கு அடுத்து வரது and the person who comes even after that எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு போறதா வருதா. Will ruin everything and destroy everything ஒரு பணக்காரன் a rich man 4வது தலைமுறையில ஏழை ஆயிரான். Becomes a pauper in his 4th generation ஏன்னா why அந்த பொறுப்பு இல்லை. Because there is no responsibility ஒரு அவலட்சணம் it's carelessness பார்க்கற ஒரு கருச்சலாம வாழ்வது is careless life living ஆவிக்குரி ஜீவியம் அப்படிதான் இருக்குது. And spiritual life also is the same ஆவிக்குரி ஜீவியம் அப்படிதான். Spiritual life is the same நம்முடைய பிள்ளைகளை சரியா நடத்தலனா if you don't lead our children properly நம்முடைய பேர குழந்தைகளை கர்த்தருக்குள்ள நடத்தலனா if you don't instruct and direct our children 4வது தலைமுறை in the 4th generation ஆண்டவரை அறியாத தலைமுறை they would not know God வேதத்துல அப்படியே வாஸ்து பார்த்துடுவாங்க. If you read the bible also you will understand David ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா இருந்தார். David was a man after God's own heart இது சாலமோனுக்கு புத்தி சொல்லி 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 அப்படியே ஆண்டவருக்குள்ள அவனை வழி நடத்தினாங்க. He led Solomon in the ways of the Lord David விட கொஞ்சம் கம்மியா இருந்தார் சாலமோன். Solomon was little less than David ஆனா சாலமோன் தன் பிள்ளைகளுக்கு எதை போதிக்கல. But Solomon did not preach to his children அதுக்கு அடுத்து வந்த சந்ததிகள் எல்லாம் ஒண்ணு இல்லாம போச்சு. And then you find the next generation all gone Abraham
You find Abraham. கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். He was a chosen man of God. ஈசாக்கு நல்லா நடத்தினார். He led his son Isaac very well. ஈசாக்கு யாக்கோபை நல்லா நடத்தினார். You see Jacob Isaac leading Jacob in the right way. யாக்கோபு யோசேப்பை நடத்தினார். And Jacob leading Joseph. ஆனா ஐந்தாவது தலைமுறை ஒண்ணில்லாம் போச்சு. But the fifth generation went to nothing. ஏன்னா? Why? தேவனுடைய ஜனங்கள் it was because of God's generation கர்த்தருடைய காரியத்தில் அசதியா இருந்தார்கள் was careless in godly things எங்களுக்கு இருக்கிற ஒரு எண்ணம் அதுதான் this is the thing that you should have in your mind எங்க பெற்றோர்கள் நல்ல விசுவாசிகளா இருந்தார்கள் my parents were good believers நாங்க விசுவாசியா இருக்கிறோம் and we are believers எங்க பிள்ளைகளை விசுவாசத்துக்குள்ள நடத்துகிறோம் and we should lead our children in the lord அடுத்து எங்க பிள்ளைங்க அவங்க பிள்ளைகளை நடத்தும் next our children should lead their children in the lord சரியா நடத்தலனா if we don't do our job in the right way அவங்க சரியா நடத்த மாட்டாங்க they will not do the right job நாங்க ஆண்டவருக்கு சாட்சியா இல்லனா if we are not testimony to the lord நாங்க வேதத்தை ஸ்தாபிக்கவில்லை என்றால் if we don't establish the word அவங்க அது செய்ய மாட்டாங்க they will not do it அதான் எங்க பிள்ளைகளை பார்த்து சொல்றது that's why I would tell my children நீ என்ன படிச்சாலும் no matter what you study ஆண்டவருக்காக வாழு live for the lord ஆண்டவருக்காக ஊழியம் செய் do ministry ஆண்டவரை மகிமைப்படுத்து serve the lord and glorify him கணம் பண்ணு honor the lord ரேசனா கர்த்தர பாடு sing unto the lord துதி praise the lord ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு worship the lord ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசி rise up and shine for the lord 145 ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரர் ஏழு முறை சொல்றார் in psalm 145 the psalmist says five times அவர் தலைமுறை தலைமுறையும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் that he is worthy to be praised from generation to generation தலைமுறை from generation to the next generation 13வது வசனத்தில் சொல்றாரு in verse 13 he says உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம் thy kingdom is an everlasting kingdom உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது and thy dominion endureth throughout all generations கர்த்தர் ஏன் நம்ம வேண்டுவதற்கு மேன்பதற்கு மேலான காரியங்களை செய்கிறார் why does god do more than we can ask or imagine அவர் மகிமைப்பட வேண்டும் that he may be glorified அவர் சபையில மகிமைப்பட that he may be glorified in the church சபையில தலைமுறை தலைமுறையா மகிமைப்பட may be glorified from generation to generation in the church. தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். Generation should worship the Lord. அதற்காக தான் தேவன் நம் வேண்டிக்கொள்வதற்கு எண்ணுவதற்கு மேலான காரியங்களை செய்கிறார். And that's the reason why the Lord is more than we can ask or think. ஒன்று அவர் சர்வவல்லவர். The first reason being that he is almighty. இரண்டாவது நல்லவர். Second he is good. மூன்றாவது நம்மை நேசிக்கிறார். Third he loves us. நான்காவது அவர் மகிமைப்பட விரும்புகிறார். And fourth he wants to be glorified. ஐந்தாவது சபையில மகிமைப்பட விரும்புகிறார். And fifth he wants to be glorified in the church ஆறாவது தலைமுறை தலைமுறையாக and last of all he wants to be glorified from generation to generation today if you have a look at many christians தலைமுறை தலைமுறையாக ஆண்டவர் ஆராதிப்பதில்லை they don't worship god from generation to generation அப்பா அம்மா நல்ல பெண்டிகாஸ்டல் சர்ச்சுக்கு போயிருப்பாங்க parents would have went to a good pentecostal church பசங்க பாரம்பரிய சபைக்கு போயிருப்பாங்க the children would have went to a traditional church பேர குழந்தைங்க அதையும் போகாம இருப்பாங்க and the grandchildren won't even go to any church அடுத்த குழந்தைங்க வேற தெய்வங்களையும் the next generation would go after other gods எத்தனை சந்ததிகள் how many generations பார்க்கற ஈரோட்ல கெட்டு போயிருக்காங்க you can just have a look at ஈரோட and you will see தேவன் மகிமைப்பட கூடாத விதத்தில் சென்றிருக்கிறார்கள் they are living a life that does not glorify god ஆனா நீங்களும் நானும் அப்படி இருக்க கூடாது but you and I should not be the same அப்படி நம்ம எழுந்து நிற்போம் let us all raise to our feet ஆண்டவர் கட்டளையிட்டார் god has commanded எல்லா ஜனங்களையும் ஓரேபுக்கு வர சொல்லு he said let all the people come to horeb எல்லாரும் ஓரேபில வரட்டும் he said let all the people come to horeb yes சத்தத்தை கேட்கட்டும் and hear my voice அவர்கள் திருந்தட்டும் and let them to turn தங்களுடைய இதயத்தில் அந்த சத்தியத்தை வைத்துக்கொள்ளட்டும் let them set and keep the word in their hearts அதோடு நிரந்தராம and not stop there தங்களுடைய பிள்ளைகளுக்கும் but to their children தங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் and to their children's children சந்ததிகளுக்கும் அறிவிக்கட்டும் to generations let them declare ஏன்னா அவர் சதா காலங்களிலும் மகிமைப்படுவார் because he wants to be glorified throughout the ages சதா காலங்களிலும் அவர் மகிமைப்படுவார் he wants to be glorified throughout the ages நாம் இன்றைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம் today we worship god ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துகிறார் and god glorifies us நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் we worship god கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகிறார் and god honors us ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழுகிறோம் we live as god's children நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு நேரா நடத்துவோம் and let us lead our children in the lord அவர்கள் அவருடைய பிள்ளைகளை நடத்துவோம் that they may lead their children in the lord இப்படி சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்படும் in this way let from generation to generation தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கப்படும் that we may receive
receive the blessings from generations to generations. That we may be steadfast in God's blessings from generations to generations. Hallelujah. ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். Let's surrender ourselves and lift our eyes to the Lord and say. இந்த போதியின் சொல்லும்போது When the Lord says instruct teach your children. ஆண்டவர் அதை கட்டளையா கொடுக்கிறார். The Lord gives it as a command. மீறக்கூடாது. We should not go against it. அது மீறினா நமக்கு தண்டனை உண்டு. Because if you go against it you will be punished. நம்முடைய சந்ததி அழிந்து போகும். And our generation would be ruined. நம்முடைய சந்ததி ஆண்டவரை விட்டு விலகி போகும். Our generations would go away from God. கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி நம்முடைய சந்ததியாக மாறிடும். Our generations may become a generation that does not know God. அந்த தவறை நம்ம செய்ய கூடாது. We should never do this mistake. நம்முடைய பிள்ளைகள் செய்ய கூடாது. Our children should never do it. நம்ம பேர குழந்தைங்க செய்ய கூடாது. Our grandchildren should never do it. இந்த உலகத்தில் ஜீவன் இருக்கிற வரை As long as we have life in this world. அதை காத்துக்கொள்வது நம்முடைய பொறுப்பு. It is our responsibility to guard it. சங்கீதக்காரன் அதுக்காக தான் ஜெபிக்கிறான். And that's the reason why the psalmist prays. நரைவயதிலும் என்னை கைவிடாதிரும். That Lord you should never forsake me in my old age. முதிர்வயதிலும் என்னை கைவிடாதிரும். Don't forsake me in this old age. என்னை தாங்கு ஆண்டவரே. Uphold me Lord. என்ன உம்முடைய வல்லமையை நான் அறிவிக்க வேண்டும். That I may declare your might. உம்முடைய செயல்களை நான் அறிவிக்க வேண்டும். That I may say of your wondrous deeds. என் சந்ததிகளை உமக்கு நேரா கொண்டு வரணும். I must lead my generation to you. எனக்கு ஜீவன கொடுங்க. Give me life Lord. பெற்றோர்களாக நாம் அதுக்கு தான் ஜெபிக்கணும். And this is the reason as parents we should pray. உலகத்தில் இதை அதை சம்பாதிக்கணும் என்பதல்ல. Not that we should earn this and that. அதுக்காக கர்த்தரிடத்தில் நம்ம ஜீவன பெறத கேட்க கூடாது. We should not ask life பிள்ளைகள் From generations to generations. உம்மை ஆராதிக்கிறோம். They should worship you Lord. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் என்ன சமர்ப்பிக்கிறேன். Lord I surrender them into your hands. நீர் எங்க வாழ்க்கையில மகிமைப்படுவீராக. I pray that you may be glorified in my life. குடும்பத்தில் மகிமைப்படுவீராக. I pray that you may be glorified in my family. நான் உம்மை ஆராதிக்கிறேன். I worship you Lord. உம்மை ஸ்தோத்திக்கிறோம். I praise you Father. நன்றியோடு ஸ்தோத்திக்கிறோம். I thank you Lord. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். Let us all pray. நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். For our children. And let's pray for our children's children. Hallelujah. சந்ததிகளுக்காக நாம் ஜெபிப்போம். Let's pray through all generations. கர்த்தர் நம்முடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார். God may do mighty wonders. Hallelujah. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம இருப்பாங்கனா. If our children are not saved. ஆண்டவரை கனப்பனாத ஒரு சந்ததியா இருப்பாங்க. If they are a generation that does not honor God. அவங்களுக்காக ஜெபிங்க. Pray for them. சொல்லுங்க. Tell them. அறிவீங்கள் அனௌன்ஸ் டு தெம் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததற்கான நோக்கம் கமாண்ட் தெம் தன் பிள்ளைகளையும் தி ரீசன் வை காட் பிளெஸ்ட் அனைவரையும் ஆபிரகாம் பிகாஸ் ஹி இன்ஸ்ட்ரக்டட் கர்த்தருடைய வழியில் நடவுங்கள் என்று சொல்லுவாங்க ஹி கமாண்டட் ஹிஸ் children and his children's children to walk in the ways of the Lord கர்த்தருடைய வழியில் நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் ஹி கமாண்டட் ஹிஸ் children and his children's children to walk in the ways of the Lord நீங்களும் நானும் அந்த நிலையில் இருப்போம் Today we should take that stand அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வோம் and we should do the same அப்படி செஞ்சா கர்த்தர் நிச்சயம் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்வார் and if we do it the Lord will do great and mighty things more than we can ask or imagine படைக்கிற காணிக்கைகளுக்காக நாம் ஜெபிப்போம் let's pray for the offerings கர்த்தர் கைகளின் பிரயாசத்தையும் ஆசீர்வதிக்கிறார் the Lord blesses the work of our hands ஏன் கர்த்தர் சம்பாத்தியத்தை தரார்னா why does the Lord gives us an earning நம்ம பிள்ளைகளை பரிசுத்த சந்ததியாக்க that we may raise our children as a holy nation அவர் மகிமைப்பட that he may be glorified அவருக்காக நம்முடைய பிள்ளைகள் வாழ that our children may live for him hallelujah the காலை வேளையிலும் even in this morning ஆண்டவரே என் பிள்ளைகளை உமக்காக உருவாக்க என்னை ஆசீர்வதிங்க Lord bless me that I may build my children that they may live for you மோசேயினுடைய தாய் அப்படி தான் ஜெபம் பண்ணா this is how Moses' mother prayed ஆண்டவரே எனக்காக உம் மகன் பிழைக்கட்டும் Lord let my son live for your sake உமக்காக என் மகன் பிழைக்கட்டும் let my son live for your sake Lord உம்முடைய ராஜ்யத்துக்காக பிழைக்கட்டும் let him live for your kingdom எனக்காக அல்ல not for myself
கர்த்தர் அதை கனம் பண்ணினார். And God honored her prayer. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். God honored her prayer. அழிவிலிருந்து அவனை தப்புவித்தார். And he saved him from destruction. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளுக்காக நமக்காகலாம் ஜெபிக்கும்போது, When we pray for ourselves and for our children. ஆண்டவரே உமக்காக, Let's say Lord for you. உம்முடைய ராஜ்யத்துக்காக, For your kingdom Lord. உம்முடைய நாம மகிமைக்காக, For your glory Lord. என்னை ஆசீர்வதிங்க. Bless me. நீர் மகிமைப்படும்படி என்னை ஆசீர்வதிங்க. Bless me that you may be glorified. நீர் மகிமைப்படும்படி என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. Bless me that you may be glorified through my children. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். And the Lord will bless us. நம்முடைய தேவைகளை சந்திப்பார். And meet all our needs. எல்லாவின் பரலோக பிதாவே, Our loving heavenly Father. இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். We thank you for this morning. விசேஷமா பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். We pray for our finances Lord. எங்களுடைய பிள்ளைகளை உமக்காக வளர்க்க. We pray that you may bless us. ஆண்டவரே உம்முடைய வழியில் நடக்க, That we may lead our children. உம்முடைய மகிமைக்காக அவர்களை இந்த உலகத்தில் கொண்டு வர. And we may bring them up to glorify you. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். Bless us Lord. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீர். Meet all my needs. உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாகட்டும். We pray that your blessing may overflow. உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். That it may flow to our children. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் உண்டாக ஜெபிக்கிறோம். Be more than we can ask or imagine. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. Jesus matches name we pray. Amen. Amen. இந்த பாடலை பாடுவது முன்பதாக வந்த நம் காணிக்கைகளை படைப்போம். நான் என் வீடு என் வீட்டார் அனைவரும் Yeah.
தகப்பனே, இந்த நாள் வரைக்கும் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து பாதுகாத்து பராமரித்து வந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றியோடு நாங்கள் நம்ம சோதரிக்கிறோம்ப்பா. நம்முடைய விலையேற பெற்ற கரத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய சபை மக்கள் எல்லாரையும் நம்முடைய கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய தேசத்தை நம்முடைய கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த உலகத்தை நம்முடைய கர்த்தர் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. நீர் மகிமைப்படக்கூடிய விதத்தில் எல்லா மாற்றங்களும் இயேசுவின் நாமத்தில் உண்டாகும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையாக உமக்கு மகிமையை கொண்டு வருகிற பிள்ளைகளாக, ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் போதித்து கர்த்தருடைய வழியில் நடத்துகிறவர்களாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுமே பசந்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்யநேயமும் இன்று பெரிய சதாக்கள் அடையோடு கூட விசேஷமா வரத்தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பதாக, ஆமேன்.